அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்போக்கன் இங்கிலீஷை மென்மேலும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அடிக்கடி 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீதிக்கு தலை வணங்கு. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பவ் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பவ் டு ஜஸ்டிஸ். குழந்தைகள் முன் சத்தியம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். இதை டோன்ட் ஸ்வியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்வியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். டோன்ட் ஸ்வியர் அப்படின்னா சத்தியம் செய்யாதீர்கள்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள் முன் அர்த்தம். ஓகே. உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று நினைத்தாயா அப்படிங்கிற கொஸ்டின் கோபத்தில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை இங்கிலீஷில் Did you think that there was no one to question you? அப்படின்னு கேட்கலாம். Did you think that there was no one to question you? Did you think அப்படின்னா நினைத்தாயான்னு அர்த்தம். That there was no one to question you அப்படின்னா உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று அப்படிங்கிறது அர்த்தம். இந்த தேட்ங்கிற கன்ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல என்று என்ற அர்த்தத்தில் பயன்படுது. ஓகே. இந்த ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கோபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். உன்னை கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். You can say like this, I will not think of you even in my dream. I will not think of you even in my dream. I will not think of you அப்படின்னா உன்னை நினைக்க மாட்டேன் கனவுல கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் இன் மை ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இது கலப்படம் இல்லாத பால் அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை இப்படி சொல்லுங்கள், இட் இஸ் அன்அடல்டரேட்டட் மில்க். இட் இஸ் அன்அடல்டரேட்டட் மில்க். கலப்படம் இல்லாத அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் அன்அடல்டரேட்டட் என்ற அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவள் படிப்பில் கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இங்கிலீஷில் பாராட்டணும்னா ஷீஸ் குட் அட் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீஸ் குட் அட் ஸ்டடியிங். ஷீஸ் குட் அப்படின்னா கெட்டிக்காரின்னு அர்த்தம். படிப்பில்னு சொல்கிறதுக்கு அட் ஸ்டடியிங். ஓகே. செவன்த் சென்டென்ஸ், உன் கடின உழைப்பு வீண் போகாது அப்படின்னு ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி இங்கிலீஷில் சொல்லணும்னா யோர் ஹார்ட் ஒர்க் வில் நாட் கோ இன் வெயின் அப்படின்னு சொல்லுங்கள். யோர் ஹார்ட் ஒர்க் வில் நாட் கோ இன் வெயின். இன் வெயின் அப்படின்னா வீணாகனு அர்த்தம். பேச்சு வழக்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது, இதுவரை இல்லாதது இப்போது ஏன் அப்படின்னு கேட்கணும். யூ கேன் ஆஸ்க் லைக் திஸ், ஒய் நவ் வாட் வாஸ் நெவர் தர். ஒய் நவ் வாட் வாஸ் நெவர் தர். ஒரு பிரச்சனையவோ அல்லது ஒரு வெயிட்டையோ ஒருத்தரால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை நம்ம தமிழில் அடிக்கடி பயன்படுத்துவோம். இதை உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இதவே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இப்படி சொல்லுங்கள், யூ கான்ட் பேர் திஸ். யூ கான்ட் பேர் திஸ். பேர் அப்படின்னா தாங்குன்னு அர்த்தம். கான்ட் பேர் அப்படின்னா தாங்க முடியாதுன்னு அர்த்தம். This is what the last sentence in this video. விவரமாக சொல். பொதுவாக ஒரு விஷயத்தை ஒருத்தங்க நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நாம் சொல்லுவோம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதைத்தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும், டெல் மீ இன் டீடைல். டெல் மீ இன் டீடைல். டெல் மீனா சொல்லுன்னு அர்த்தம், இல்லை சொல்லுங்கன்னு அர்த்தம். இன் டீடைல் அப்படின்னா விவரமாகன்னு அர்த்தம், தெளிவாக கூட அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.